முகாமுக்கு வரத்துக்கு முன்னாடி ஐயா நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். அதுக்கு முன்னாடினா வேதாத்ரி மகரிஷிக்கிட்ட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 4 வருஷம் முன்னாடி அந்த வாசி யோகம் இந்த யோகம் அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து நானும் வழக்கறிஞர் தான் ஐயா. ஒரு 2 வருஷமாக கோர்ட்டுக்கு போகிறதே நிறுத்திட்டேன். புறச்செயல் செய்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த முகாம் வந்துட்டு போயிட்டப்புறம் கொஞ்சம் தெளிவு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெளியே போனேன். இந்த முகாம் வர்றதுக்கே நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன் இன்றைக்கி வெளியில் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் புறச்செயல் செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பய உணர்ச்சி நிறையா இருந்தது ஐயா. அது இங்கே முகாம் வந்துட்டு போனப்புறம் கொஞ்சம் தெளிவு அடைஞ்சிட்டு புறச்செயலுக்கு கொஞ்சம் வெளியே போய் நான் வேலைலாம் செய்ய ஆரம்பித்தேன் ஐயா. அது முகாம் வந்துட்டு போயிட்டு ஒரு வாரம் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. சுத்தமாக எந்த குழப்பமும் இல்லை, நல்ல தூக்கம். இப்போ எனக்கு நிறைய நமக்கு இந்த எண்ணங்கள் ஓடுறது பார்த்தா எனக்கு ஒரு ஃபேக்ட்ரியே ஓடுற மாதிரி இருக்கும் ஐயா. 24 மணி நேரம் தூங்கும்போது கூட ஓடிட்டுருக்கோம், ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஓடிட்டுருக்கோம். இது வந்து நம்ம ஒரே ஒரு தாரக மந்திரம் நீங்கள் சொன்னீங்க, அது தானாக வருது தானாக போகிறது, நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அதை தான் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்தபோது ஒரு வாரம் நல்லா இருந்தது ஐயா. திருப்பி அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருந்ததுன்னா, இப்போது நான் என்னென்னா இப்போ இந்த 1 வருஷம் வந்து கோர்ட்டில் வசதியில் வழக்கெல்லாம் சரியாக பண்ணலை ஐயா, நிறைய விட்டுட்டேன். அதனால் இப்போ வந்து என்னதுன்னு அது நம்ம பொறுப்பில் செய்யலையன்றது ஒரு பயம். இப்போ வந்து லீவ் இருக்கு ஐயா ஹைகோர்ட்டு, இப்போ செய்யலையேன்னு சொல்லிட்டு ஒரு பய உணர்ச்சி வருது. புறச்செயல் நான் செய்யலை, என்னோட பொறுப்பில் இருக்க வேலையை செய்யலையேன்ட்டு ஒரு பய உணர்ச்சி வருது. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி பயம் இருக்குது, அதை ஒன்றும் கண்டுக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டால் கூட அது எனக்கு வந்து உடம்புல இந்த வயிற்றில் வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு திரவியம் சுரக்கிற மாதிரி ஒரு கனமாக இருக்க மாதிரியே இருக்கும். தூக்கம் கூட சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது ஐயா. அது இந்த பய உணர்ச்சியை நீக்கிறதுக்கு என்ன ஐயா பண்ணணும்? அதாவது இப்போ நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ நம்ம பொறுப்பில் சரியாக இல்லைன்னு சொல்லி ஒரு அது உண்மைதான். பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதை வந்து முடிச்சுக்கிடணும், அவ்வளோதான். முடிஞ்சு போனதை பற்றி நம்ம யோசித்து இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இதை விட்டுருக்கக்கூடாது இல்லையா, இதை சரி கொஞ்சம் நல்லா அட்டன் பண்ணியிருந்துருக்கலாமேன்னு நினச்சோன்னு சொன்னால் முடிஞ்சு போனதை டீல் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதனால் முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனது. சரி, அது முடிஞ்சு போனதை முடித்த பிறகு அதை பற்றி இப்படி பண்ணியிருக்கலாமா இப்படி பண்ணியிருக்கலாமாங்கிற தாட்டெல்லாம் நிராகரிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு கையில் என்ன இருக்குன்னு சொன்னால், அடுத்தாப்பில் என்ன பண்ணணுங்கிற கேள்விக்கு மாறிடணும். அடுத்தாப்பில் என்ன பண்ணணுங்கும்போது உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் பண்ணணும், முடியாத பகுதியும் இருக்குது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினச்சேன்னா முடியாத பகுதியை டீல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் நீங்கள் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினைக்காதபடி உங்களால் முடிஞ்சதை செஞ்சீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் தான் அதை செய்ய வேண்டியதை செய்கிறீங்கன்னு அர்த்தம். முடியாத அது செய்யக்கூடியது தான் உங்களுக்கு எட்டக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னு சொன்னாலே, ஒரு பயம் வந்ததுனாலே முடியாததை எட்டாததையும் நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். எட்டாத பகுதியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு எட்டக்கூடியது, இதெல்லாம் எட்டக்கூடாது, எட்டாதது சொல்லி பார்த்துக்கிட்டு இந்த எட்டாத பகுதியை வந்து அந்த டோட்டல் மைண்ட்கிட்டையோ அல்லது இறைவன்கிட்டயோ விட்டுருங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி அங்கே போட்டுருங்க. எட்டக்கூடியது மட்டும் செய்யும்போது எட்டக்கூடியது செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. எட்டாதது செய்யும்பொழுது தான் இந்த மாதிரி அஜிடேஷன் ப்ராப்ளம் இதெல்லாமே வரும். அதனால் ரெண்டாவது முடிஞ்சு போனதை முடிச்சுட்டுனாலும் அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி எட்டாததை வந்து நீங்கள் கையில் எடுக்காமல் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வராது. எட்டக்கூடியதை மட்டும் செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமலேயே நீங்கள் ஒரு ஈடுபாட்டோடு செய்யலாம். நீங்கள் செய்கிறதே ஒரு தியானமாக மாறிடும். அப்போ தேவையில்லாத எமோஷன்ஸும் வராது. சரி, இப்போ நீங்கள் சொல்ல வருதுன்னா புறச்செயல் நம்ம செய்ய வேண்டியது மட்டும் செஞ்சு அது என்ன ரிசல்ட் வரும்னு பயப்படாமல் செஞ்சோம்னாலே புறச்செயல் நல்லா போயிடும். ஆமாம் ஆமாம். சரி ஐயா. ரெண்டாவது ஐயா, எனக்கு வந்து முதல்லலாம் வந்து நிறைய இது ஒரு மாதிரி முன்னாடியே ஐயா ஒரு வருஷமாகவே எந்த செயலும் சும்மா இருன்ற மாதிரி வீட் சும்மாவே இருந்துட்டேன். நிறைய கோபமும் நிறைய வந்துட்டு இருந்தது. இந்த முகாம் வந்துட்டு போனதுலேருந்து கோபம் வந்து எனக்கு பயங்கரமாக குறைஞ்சிருக்கு ஐயா. நல்லா எனக்கு அது நல்லா கண்ணுதிருக்குன்னு நல்லா தெரியுது ஐயா. வீட்டை திட்டுறது இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறதெல்லாம் சுத்தமாக நிறுந்துடுச்சு. அப்புறம் சில எப்பயாவது திடீர்னு எனக்கு ஏதாவது ஒன்றுமேலேன்னு ஒரு இதில் ஒன்றுமே இல்லையான்னு ஒரு விரக்தி மாதிரி வருது. எப்பயாவது கொஞ்ச நேரம் திருப்பி புறச்சில செய்யும்போது சரியாது. அது நார்மல் தானே ஐயா, இயற்கையாக வர்றது தானே ஐயா. இல்லை, அதாவது நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்துருந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரம்மாண்டத்துக்கு ஒன்றுமே இல்லையேங்கிற மாதிரி இருக்கும்போது அதனால ஒரு ரக்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இப்போ சர்வசாதாரண விஷயமாக தானே ஆயிடுது. அங்கே சர்வசாதாரண விஷயம் வந்து நம்ம வந்து ஏதோ பிரம்மாண்டமாக ஒன்றா கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தோம், அந்த கற்பனைக்கு ஸ்கோப்பே இல்லைங்கும் பொழுது அது ஒரு விரக்தியை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம
மனசு வந்து அது நீங்கள் எதிர்ப்பு அந்த இப்போ எதிர்காலத்தை பற்றி நம்ம டீல் பண்ணும்பொழுது நம்ம செயல்களை அணுகும்போதே இந்த செயல்கள்லையுமே நம்ம வந்து எப்படி செயல்படணுங்கிறத கொஞ்சம் நீங்கள் வகுப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் பொதுவாகவே எப்போவுமே இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்க ஒரு இடத்துல இப்போ உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்க உங்களை சுற்றி வந்து உங்களுக்கு வேண்டாதவங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே இல்லை நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்க அவங்க ஒன்று உங்கள் நீங்கள் இருக்கிற ரூமில் ஒரு 10 பேர் இன்னொரு உட்கார் இருக்கிறாங்க அந்த 10 பேரும் உங்களுக்கு வேண்டாதவங்க நீங்கள் ஒருத்தர் வந்து ஒன்றும் பேசவும் இல்லை அவங்களும் மௌனமாக தான் இருக்காங்க நீங்களும் மௌனமாக தான் இருக்கிறீங்க ஆனால் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளாக இருக்கிறீங்க இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் ஒரு டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும் இப்போ அதே நேரத்தில் நீங்கள் இருக்கிற அதே ரூமில் 10 பேர் இருக்கிறாங்க அந்த 10 பேரும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பேசலாம் அவங்களும் பேசலாம் அமைதியாக தான் உட்கார்ந்துருக்குறீங்க ஆனால் இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் ஒரு ஆனந்தமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தை எடுத்துட்டோன்னு சொன்னால் யார் நம்மளை எப்போ ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்களோ அல்லது அடுத்தவங்கள நம்ம எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாரையுமே ஒரு எனிமிக்கலாக தான் எல்லாரையுமே வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம தெருவில் போனோம்னு சொன்னால் யாராலையாவது நமக்கு பிரச்சனை ஏற்பட்டுருமோ நம்ம ப்ராப்பர்ட்டியை வேறு யாராவது என்னதும் பண்ணிடுவாங்களோ சொல்லி அந்த சொசைட்டி அப்படி தான் இருக்குது கரெக்டாக அதனால் நம்ம என்னென்னு சொல்லிச்சோம்னா நேச்சுரலாகவே நம்மளை அறியாமலேயே ஏதோ ஒரு வகையில் அது நம்மளை ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அவங்க ஒன்றுமே பண்ணலை யாருமே எந்த தொந்தரவுமே பண்ணலைன்னாலும் கூட ஏதோ ஒரு வகையில் என்ன எல்லாருமே எனிமிக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு அம்சம்தான் இருக்கிறதுனால எது நம்மளை அறியாமலே ஏதோ ஒரு வகையான ரியாக்ஷன் நமக்குள்ளே வந்துகிட்டே தான் கண்டிப்பாக அதனால் நம்ம என்னென்னு சொன்னால் இது நாமளாகவே சில முடிவுகள் எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம எடுக்கிற முடிவுகளில் எத்தனையோ முடிவு எடுக்கிற மாதிரி நான் எல்லாருமே நமக்கு வேண்டியவங்கன்னுட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன் சரி யார் நேற்று முடிவு எடுக்கிறோம்னு சொன்ன மாதிரி அனைவரும் நமக்கு வேண்டியவங்க நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு பண்ணணும்னுட்டு சொல்லி மட்டும் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் நான் அப்போ அப்படி எடுக்கும்போது என்னன்னு சொன்னால் நீங்கள் உங்களை புறக்கணிச்சிடுறீங்க அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றீங்க உங்களை புறக்கணிச்சிடுறீங்க அப்போ உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் புறக்கணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்றவங்களுக்கு நம்ம எதிரிகள் மாதிரி பாவிச்சுன்னா சண்டை போடுற மனநிலையில தான் நம்ம டெவலப் ஆகிட்டே இருக்கும் அதனால நம்ம வந்து எல்லாரையுமே நமக்கு வேண்டியவங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நமக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அடுத்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியே பண்ணணும் அதுதான் நம்ம வேலைங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு போனோம்னு சொல்லி சொன்னால் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் இது நான் கேட்கணும்னு நினச்சது நீங்களே பதில் சொல்லிட்டீங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க முதல்லலாம் எனக்கு ஐயா நைட்டு தூங்கும்போது எதுவும் ஓடாது ஐயா இப்போ ஒரு 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 வாரமாக ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் ஐயா ஏதாவது எனக்கு கெட்டது நல்லதுன்னு சொல்லலை ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஓடுற மாதிரி இருக்குது நடுவில் அது அப்பப்போ ஐயா திடீர்னு ஒரு 10-15 நாள் ஒன்றும் இல்லை திடீர்னு ஒரு 4-5 நாள் இந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் நைட் தூங்கும்போது கூட சரியாக தூங்க முடியாத மாதிரி இருக்கும் காலையில் எழுந்துச்சு கொஞ்சம் சரியாக இருக்கும் ஐயா இல்லை அதை நீங்கள் எல்லாத்தையும் அதை நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சால் சரி உங்களை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கீழே போடுறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே ஈஸியாகிடும் ரொம்ப உண்மை இதுதான் நான் கேட்கணும்னு நினச்சது ஐயா சரி ரொம்ப நன்றி ஐயா